ஆந்திராவில் வருங்கால மாப்பிள்ளைக்கு 125 உணவு வகைகளுடன் விருந்து வைத்து அசத்தியுள்ளார் ஒரு மாமியார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் எஸ்கோட்டா பகுதியை சேர்ந்தவர்கள் ராமகிருஷ்ணா சுப்புலட்சுமி தம்பதியினர். இவர்களின் ஒரே மகன் சைத்தன்யா. சைத்தன்யாவுக்கும் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசராவ் தனலட்சுமி தம்பதியரின் மகளான நிகாரிகாவுக்கும் கடந்த மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இவர்களுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 9 தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தசரா பண்டிகைக்கு வருமாறு வருங்கால மாப்பிள்ளையை பெண் வீட்டார் அழைத்துள்ளனர். இதற்கு சம்மதம் தெரிவித்த மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது மாப்பிள்ளை சைத்தன்யாவுக்கு 125 பலகாரங்கள் மற்றும் உணவு வகைகளை பரிமாறி அசத்தியுள்ளார் மாமியார். அவற்றை சாப்பிட முடியாமல் பாதியிலேயே மாப்பிள்ளை எழுந்து சென்றுள்ளார். இதில் குறிப்பு என்னவென்றால், அந்த மாப்பிள்ளைக்கு தான் சாப்பிட்ட பல உணவுகளின் பெயர் கூட தெரியாது என்பதுதான். ஆனால் ருசியாக இருக்கிறது என வருங்கால மாமியாரின் கைப்பக்குவத்தை வெகுவாக மாப்பிள்ளை பாராட்டியுள்ளார். இந்த சம்பவம் கேட்க இனித்தாலும் அதிகம் சாப்பிட்டால் திகட்டத்தானே செய்யும்.